இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் தமிழக அரசு அறிவித்த ஒரு சில புதிய அறிவிப்புகளை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல் அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நேற்றிலேருந்து கூடுதல் கட்டுப்பாடுகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் அரசு விடுமுறை நாட்களில் கடற்கரைகளில் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீறி போனால் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எல்லாமே எடுக்கப்படும் அப்படின்னு நேற்று சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலுமே பொது இடங்களில் மாஸ்க் அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா முதல்ல அவங்க வரும்போது 200 ரூபாய், அதுக்கப்புறம் மாஸ்க் போடாமல் வந்து அவங்க மீது 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. இதில் அடுத்தடுப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கோவில்கள் மட்டும்தான் இரவு 11 மணி வரையும் செயல்படணும். ஆனால் சிறிய கோவில்கள் எல்லாமே இரவு 8 மணிக்கெல்லாம் மூடிடணும் அப்படின்னு நேற்று ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து அமல்படுத்தப்படணும் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. இதில் அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் நோய் தொற்று மீண்டும் அதிகரிச்சிருக்கிறத தொடர்ந்து பள்ளி கல்விகள் எல்லாமே மூடப்பட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு தேர்வுகள் எல்லாமே ரத்து செய்யணும் அப்படின்னு பல மாணவர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக அரசு பொது தேர்வை ஒத்தி வைக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது, ரத்து செய்ய அதிக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்த மாதம் நடக்கக்கூடிய செய்முறை தேர்வு எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு ஒத்தி வைக்கப்படுமா, அப்படி இல்லைன்னா அவங்க சொன்ன தேதியிலேயே நடத்துவாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இல்லை அடுத்த இருப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நேற்று மட்டுமே 5981 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. 19 பேர் பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த தற்போது சுகாதாரத்துறை அமைச்சகம் முன் வந்திருக்காங்களாம். இதனால் அனைத்து மக்களும் பார்த்திங்கன்னா தடுப்பூசி செலுத்த முன் வரணும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காரு. முக்கியமாக 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் தமிழ்நாட்டில் நோய் தொற்றை குறைக்க கண்டிப்பாக தடுப்பூசி போட்டாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.